மாப்ள காசு கூட கடையை அடைச்சிருவாங்க. சும்மா இரு மாமா, கழிச்சு போறா போறா. ராஜா இருக்கு, ஜாக்கி இருக்கு, ராணியை காணுமே. மாப்ள மாப்ள, இந்த காதல் இருக்க கோட்டையாவது எடுக்கணுமா? கடன் கொடுத்த தோத்துருமாமா. போறா உள்ள தலையை நீட்டிட்டு. மினர் ஜாக்கிரதை ஆடுங்க, அவங்கிட்ட தோத்தா நமக்கு மானம் போயிடும். ஐ, ரெண்டு செட்டு ஒரு ஜோக்கரே. ஐயோ சொல்லக்கூடாது மாமா, சொல்லக்கூடாது. முதல்ல சொல்லிருக்கணும்ல, அடிச்சுதான் போறது சீக்கிரமா. ஐ, என் மாப்பிள்ள ஜெயிச்சுதா, என் மாப்பிள்ள ஜெயிச்சுதா, ஜெயிச்சுதா, ஜெயிச்சுதா. அடிச்சாச்சு, காசு எடு. குடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? கடவா பல்ல எடுத்துரு வேண்டா. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா மைனர் கடவா பல்ல எடுத்து எங்கிட்ட காட்டு பாப்போம். அப்படி மாப்பிள சண்டை கூட போடுவானா? பெரட்டு மாப்பிள. அவ பாக்கெட் காசி எடுக்கிறியா? எடு. இன்னைக்கு ஜேடா மாப்பிள. நீ அவன் அடிச்சல, அவங்க அப்பா அடியாள அனுப்பியிருக்கான். இன்னைக்கு நீ சட்னி தாண்டி என்ன விடு. விட்டா இன்னைக்கு பிசைஞ்சு எடுத்துருவானு போட்டிருக்கேன். இந்த நேரம் பார்த்து மாப்பிள வேற நாலு கால நிக்கிறானே, என்ன பண்றது? ஓடா, ஒர்க் அவுட் ஆகி போச்சு, இன்னொரு அடி அடிப்போ. விசில் சத்தம் கேக்குது. அவன் ஏற்கனவே நமக்கு தெரியாம ஆட்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பான் போல இருக்கு. இப்ப நாம அபாயத்துக்கு வந்திருக்கோம். மாட்டிக்கிட்டா கையக்கலை வாங்கி விடுவாங்க. அது ஒத்தையில வரட்டும், ஆளையே காலி பண்ணிடுவோம். நேரம் தெரியல, வாங்க போயிடுவோம். மாப்பிள என்ன ஓடுறாங்கன்னு பாக்குறியா? எல்லாம் நம்ம ஐடியா. முரட்டு தலை இருந்தா பத்தாது மாப்பிள. மூளை வேலை செய்யணும். உனக்கு முரட்டு இருக்கு, எனக்கு மூளை இருக்கு. வா வா, உன்னை கூட்டி போனாதான் உங்க அண்ணன் எனக்கு சோறு போடுவான், இல்லன்னா போட மாட்டான். இப்படி எத்தனை நாள் தான் உனக்கு முறவாசல் செஞ்சே சோறு திங்கிறதுரா? சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த ஆண்டிக்கிற மாதிரி அவனை கெடுத்து குடிச்சவராக இருந்த நீதா மாமா? யாரு? நானு இல்லன்னா முன்னாலும் தம்பி கெட்டதே இல்ல. ஆனா சும்மா மாப்பிள, இப்ப கடையில போய் குடிக்கிறான், இன்னும் கொஞ்ச நாள் போனா அவனே காய்ச்சி குடிப்பான். ஏன்னா மாப்பிள, ரெண்டு பேரும் தான் ஒண்ணா சாராயம் குடிச்சோம். சோறு மட்டும் என்ன விட்டு தனியா திங்கிறியா? எனக்கு கொஞ்சம் குடுறா. ஆமா, இங்க எனக்கே ஒன்னையும் காணும், இதுல உனக்கு வேறையா? ஆமா, ஏன்னா வெஞ்சன கிஞ்சன ஒண்ணுமே இல்ல. வெஞ்சனம் இல்லாம மனுஷன் திம்பானா? எல்லாத்தையும் வடியோட அரிச்சு உன் புருஷனுக்கே கொட்டிட்டியா? நாளையில இருந்து எனக்கு எடுத்து வச்சுட்டு தான் உன் புருஷனுக்கு போடணும். என்ன உன்னை என் தம்பி சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. சொல்லாத, ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. அப்ப ஊரை தாண்டி போய் காட்டு. எத்தனை நாளைக்கு அப்படி தண்டை சோதனை இருப்பனே? ஆயுசு பூரா இப்படிதான். உன்னை யார் என்ன தூக்கி வளர்க்க சொன்னதே? அப்பா அத்தா போனவன விட்டுருந்தா செத்து மண்ணோட போயிருப்பேன்ல. வளர்த்து இல்ல, இப்ப போடு. நான் செத்ததுக்கு அப்புறம் என்னடா பண்ணுவ? மண்ணை போட்டு மூடிட்டு அதுக்கு மேல நின்னு தண்ணி அடிப்பான். என்னடா மாப்பிள, நீ சும்மா இருமாமா? உன்னை அவ்வளவு சீக்கிரம் சாவு விட்டுருவனா? நான் செத்ததுக்கு அப்புறமா தான் நீ சாவ. அப்படி போடுறான். நீ என்ன மூஞ்சியே பாத்துட்டு இருக்க? குழம்பு ஊத்து. டேய் மாப்பிள, அது ஒரு சோறு, அதுக்கு குழம்பு ஊத்து, கை விட்டு பஞ்சிட்டு இருக்கிற இந்த சோத்தை நாய் திங்க மாடா. நாய், வா கடைக்கு போய் கடைஞ்சொல்லி சாப்பிடலாம். வாடா. அம்மா, கடனை நீ கொடுத்துரு. வா. ஏமா மாமா இப்படி நேரம்? காசு இல்லடா, வீட்டுல சட்டி போட்டி எல்லாம் தேடி பார்த்த, பரம் பைசா இல்ல. உங்க அண்ணன் முன்னாடி பாரி ஜாதம் இல்ல, அவ எடுத்து பதுக்கிட்டா போடுறது. இருக்கிற காசு வச்சு இதை வாங்கிட்டு வந்தேன். இது ஒண்ணு நாட்டு சரக்கு இல்ல, கலக்கலே. எப்படி குடிக்கிறியா? குடிப்பியாவா? குடும்பமா? இல்ல, அளவு பார்த்துட்டு தர்றேன். இது வரைக்கும் உனக்கு, இது வரைக்கும் எனக்கு.
அப்புறம் இதுவரைக்கும் உனக்கு, இதுவரைக்கும் எனக்கு, இது குடிச்சு தர்றேன். பாத்தீங்களா அம்மா, நீ பாத்துக்க. நான் சொன்னதுக்கு நம்ப மாட்டீங்களே, அந்த தவளுக்கார செய்யற வேலை பாருங்க. நீ சட்டத்தை மீறிட்டப்பா, உன் அளவு இவ்வளவுதான், நீ அதுக்கு மேல தாண்டி குடிக்கிற, உன்னை எல்லாம் நம்பி குடுக்கற தப்பியா? தவளை நீ கிளிய போகுது. மாப்பிள பெரிச்சாடி குடிய கெடுத்துட்டாண்டா, குடும்பத்தோட உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டாண்டா. இந்த நேரத்துல உங்க அண்ணன் கையில கிடைச்சா அவ்வளவுதான், பொண்டாட்டி பெருமை பொண்ணு மிதிச்சிருவா, அது ஒன்ன விட்டுருவா, என்ன தாண்டா மிதிப்பா. எஸ்கேப்டா, அப்படியே ரெண்டு பேரும் ஓடி போயிருங்க. வீட்டுக்கு வந்தீங்க, காலை ஒடிச்சு விடுவேன். என்ன மாமா, இப்ப நிலைமை சரியில்லை, இப்ப உள்ள போனா நல்லா அடி விழுகும். ராத்திரி அண்ணன் தூங்கின பிறகு நாம ரெண்டு பேரும் உள்ள போயிடலாம். அப்பந்தான் உங்க அண்டி வந்ததுல இருந்து ராத்திரியில தூங்குறதே இல்லையே. அவன் எப்ப தூங்குறது, என் பசி எப்ப தீர்றது? அவன் அந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கான், நம்ம பின் பக்கமா போய் சமையல் கட்டிருக்கிறத போட்டு அமுக்கிட்டு வந்துருவோம். வா வா. ஆமா, இவரை நம்புங்க. ஆனா பக்கத்துல ஒரு பொம்பளைய செட்ட பண்ணி வச்சிருக்காங்க பழனிசாமி. இது வரைக்கும் அது மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா. அவ இருக்கிற அட்ரஸ் சொல்றேன், நான் தொடர்ந்துக்கிறேன். இங்க பாருங்க, அட்ரஸ் கேக்குறாரு. உங்க சண்டையில வழியில் வச்சுங்க, இனிமே உங்க ரெண்டு பேருக்கு அண்ணன் தண்ணி ஆகாரம் எதுவும் கிடையாது. போங்க வழிய. கரெக்ட். நீ கொஞ்சம் வேலை இருக்கு. அட வாங்க, வேலை இருக்கு. நீங்க வாங்கண்ணா, வேலை இருக்கு. சொன்ன கேளுங்க, இங்க வாங்க. அட பாவி, உன்னால நான் கேட்ட, என்னால நீ கேட்ட. வீட்டுக்கு இப்ப போக சொன்ன, கேட்டியா? வீட்டுக்கு போறதெல்லாம் ரைட் மாப்பிள, அந்த பண்ணிய மிதிச்சதுதான் ரைட் இல்ல. உன்னால பாரு, இப்படி கிணத்தாங்கரையில வந்து காய வேண்டியதா போச்சு. இல்லாட்டி ஆத்தாங்கரை போய் உட்காந்து காய் கேட்கும். பசி வாய்த்த கிள்ளுது மாமா. டேய், எனக்கு தான்டா பசிக்குதே. டேய் அங்க பாரு, டேய் சோறு வருது. அம்மா அடையாத மாமா, சாப்பிடலாம்டா. அங்க பாக்காத மாமா, அடைச்ச. டேய், உங்க அண்ணன் உங்க அண்ணியை விட்டு நம்ம ரெண்டு பேரையும் வேவு பாக்க அனுப்பியிருக்காண்டா, ஏமாந்துறாத. ஆமா, அண்ணன் கழுத்தை புடிச்சு தள்ளும் போது பாத்துட்டு சும்மா தானே இருந்த. இப்ப எதுக்கு சொத்தை தூக்கிட்டு வந்தா? நாங்க என்ன அவ்வளவு ரோஷம் கேட்டவங்களா? ரோஷம் என்னமா? அதுதான் நம்ம கிட்ட இல்லையா? ஏன்டா கழுத்த இருக்கிற? அப்புறம் கழுத்த இருக்கலாம், முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு சோறு மாமா வாங்கி தருவாரு. நான் எங்க வாங்கறது? ரெண்டு பேரும் பிச்சு தாண்டா எடுக்கணும். பேச்சுக்கு சொன்னா இப்ப சாப்பிட போறீங்க இல்லையா? சாப்பிடலாம். இருக்குமா, இவங்க ரெண்டு பேரும் சோறே போடக்கூடாது. உன் புருஷனுக்கு தெரியாம நீ சோறு எடுத்து வந்த. இவங்க ரெண்டு பேரும் மதிக்கிறாங்களா? கொண்டா நான் சாப்பிடுறேன். பஞ்சாயத்து போர்டு தலைவரு காட்டி கொடுத்தது இல்லாம கருங்கால் சோட்டி போடுறான். அல்ற மாப்பிள, கொஞ்சம் விடுங்க. உப்பு பாக்குறேன், தூத்துக்குடியில போய் பாரு. ஆனா கொஞ்சம் கார இருக்கு பாக்குறேன். மூக்க விடுற. அட குடுங்க, அட போகிறத. மூஞ்சில ஒரு மயில் இருக்க கூடாது, சுத்தமா எடுத்துருங்க. ஐயாவோட ஸ்டைல இந்த தாடியில தான்டா இருக்குது. அவங்க கதையில நம்ம கிட்ட நடக்காது. போட்டேன் மேல கைய கிய வச்ச மாவனா, நாளைக்கு வேற ஆளுக்கு சவரம் பண்றது உனக்கு கையே இருக்காது. என்னது கையே இருக்காதா? எங்க பாக்கலாம். குடி, இப்படி குடி, உட்கார்றா. என்னது உட்காரு டாவா கோட்சாமி? அவ்வளவுதான் அங்கேயுமா? புரிஞ்சுதான் மூஞ்சி ஆளு வைக்கப்பட கணக்கா இப்படி மூஞ்சி எல்லாம் மசுரா வச்சிருந்தா எந்த பொம்பளைக்கு தான் அவனை பிடிக்கும்? இந்த அப்படி கத்தி கூட கத்தி பதமா இருக்குல்ல, தெரும்படா. தோலோட சேர்த்து வழிச்சு எடுத்துருவேன் பாரு. கத்துனே கழுத்து அறுத்துருவேன். ரவுடித்தனமா பண்ற? இனிமே எப்படி ரவுடித்தனம் பண்றேன்னு நான் பாத்துடுறேன். இரு. தலையாது குருணி அழுக்கு இருக்கு. உன் புருஷன் தலையில பாரு, முக்குரு அழுக்கு இருக்கு. நம்ம தலை நேத்தே கிளீன். டேய் மாப்பிள, ஒரு அஞ்சு ரூபா பணம் கூட கணக்கு போய் இருக்கா, சரிச்சுட்டு வந்துடுறேன். நீ வேற மாமா, எங்க மதுரை வந்ததுல இருந்து பைசா பேரல. சீட்டாடவும் எவனும் சேர்த்துக்க மாட்டேங்கிறான், சாராய கடையிலையும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான். எல்லார்ட்டும் மதுரை சொல்லி வச்சிருச்சு. டேய் மாப்பிள, செத்த பணம் கூட நெத்தியில ஒரு ரூபா காயின் வச்சிருக்கு. நம்ம கிட்ட அது கூட இல்ல, நம்ம எல்லாம் ராமலையாடா.
அதுக்கு என்ன பண்ணலாங்கிறப்போ? அப்படி கேளு, நான் சொல்றேன். உங்க அண்ணன் பாக்கெட்ல 15 ரூபாய் பணம் வச்சான், அதை நான் பார்த்தேன். அதுல போய் 10 எடுத்துட்டு வந்துரு, ஆளுக்கு 50-50. திருடுறது தப்பு மாமா. டேய் பாப்ள, அடுத்தவன் பாக்கெட்ல எடுத்தா தான் திருட்டு, அண்ணன் பாக்கெட்ல எடுத்தா அது பிரட்டு. நீ உருட்டு. வேணாம் மாமா, மதுரை தெரிஞ்ச கொன்னுரும் மாமா. ஆட நீ. என்னங்க, ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு போய் அடிச்சு வாங்கிட்டு வாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உல வைக்கணும். பாரிஜாதம், பாரிஜாதம், சட்டையில இருந்து பணம் எடுத்தியா? இல்லையே. நீ எடுக்கலன்னா வேற நம்ம கோட்டசாமி எடுத்துருப்பான். அது அப்போ, இப்போ நம்ம பையன் ரொம்ப சுத்தம். மாப்ள, உன் சைடு ஸ்ட்ராங்கா இருக்கு, நீ வீட்டையே கொள்ளையடிக்கலாம். அப்போ வேற யார் எடுத்துப்பாங்கற? ஏ, உங்க மாமா காட்டு முத்து இல்லையா, அவர் எடுத்துக்கலாம். காத்த முத்து, கோட்டசாமி அண்ணா கூப்பியா? இங்கதான் இருக்கீங்களா? சட்டை இருந்து பாடுறியாடா? நான் எடுக்கலண்ணா. சும்மா ரீல் எல்லாம் விடாத, நீ தான் எடுத்த, எடுத்து கொடுத்துறா. எங்க? நான் எடுக்கல. நம்ம வீட்டுல பாருங்க, நான் எடுக்க இல்லண்ணா. எங்க வாய காட்டு. என்ன என்ன பாக்குற? நான் எடுத்து போனா இங்க பாரு, அந்த பழக்கம் எல்லாம் எங்கிட்ட கிடையாது. நான் ரொம்ப சுத்தம். இந்த பாத்துக்க, இந்த பாத்துக்க, வேட்டி பாக்குறியா பாத்துக்க, சட்டை பாக்குறியா பாக்குறியா, இந்த 10 ரூபாய் காசுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன். ஐயோ, 7 கிழமை வயசாகுது, எப்பதான் திருட்டு புத்தி விட போறியோ? ஏண்டா மாப்ள, நீ எடுத்து ரூபாய் என்கிட்ட எப்படா வந்தது? ஏமாமா, எங்க மாதிரி என்ன புள்ள மாதிரி நினைச்சிட்டு இருக்கப்போ அவங்க காசையை நான் போய் எடுப்பேனா? என்ன மாமா நீ? மாப்ள, ஒன்ன மாதிரி பய ஜில்லாவுக்கு ஒருத்தர் இருந்தா போதும்டா. எதுக்கு மாமா? ஜில்லா கேடின்னு பேர் வாங்குறதுக்கு போட்டா. மாப்ள நில. சொல்லு, பணத்தை நான் தான் எடுத்த, மாமா சொல்லி தான் எடுத்த, இனிமேல் சத்தியமா எடுக்க மாட்டேன். பணியாரத்த ஒரு மணி நேரமா சோச்சு சோச்சு சாப்பிட்டியா? எங்க வாய காட்டு. நீ எல்லாம் பணியாரம் சாப்பிடாத, பணியாரத்துக்கு உண்டான மாவு ஒரு கரண்டி வாங்கி வாயில ஊத்திக்க. பல்லு போற பரதேசிங்க தொல்லை இந்த ஊருக்குள்ள தாங்க முடியலப்பா. நீங்க இவர் ஒரு உருன்னு வாசிக்கிற அழகு இருக்கே, அது உங்களுக்கு வருமா? அது வாசிப்பு இல்லடி, தேப்பு. நீங்க சும்மா இருங்க, இவர் தான் வித்துவான். உலகத்திலேயே உரிமை அடிக்கிற வித்துவான் சொல்றவ நீ ஒருத்தி தான்டி. அவ தெரியாம சொல்றா, தவள் தாண்டா பெருசு. அவ தெரிஞ்சுதான் சொல்றா, உரிமை தான் பெருசு. தவள் தாண்டா உரிமை தான் பெருசு. என் தவள் உன்னால வாசிக்க முடியுமா? வாசிக்கலாமே. வா வந்து வாசி. இப்படி ஒரு மாசம் டைம் கொடுங்க, அப்புறம் வாசிச்சு காமிக்கிறேன். வாசிச்சு காட்டிட்டு அப்புறம் அறிஞ்சவண்ணே, நீங்க கரவாடு பச்சை மலை கட்டிங்கல்ல, எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு புடி நல்ல கரவாட பார்த்தா வாங்கி வந்தா. நான் என்ன இழுக்கு வேணா, ஒரு கரவாட தின்னு பார்த்தா வாங்கி வந்தேன். செஞ்சாலும் செய்வே நீ. சரி சரி, ஏன் கொடுங்க, நான் அரிச்சு போடுறேன். வேற கைப்பட்டா என் மகன் சாப்பிட மாட்டான். அப்பா, 1 கிலோ சாராயம் குடிக்கிறதுக்கு இந்த ஒன்று ஒண்ட வேண்டியது இருக்கு. களவாடித்தனமா சாராயம் குடிக்கிறதுக்கு கோழிக்கறியா கிடைக்கு, அவசரத்துக்கு செவத்து தொட்டுக்க வேண்டியதுதான். ஏண்டா சின்னக்கருப்பா, என்ன கூப்பிட்டீங்களா? எப்போ கஞ்சி பழகுல வந்துருவான், வேல்பாண்டி கிட்ட காணுமே. ஆட தண்ட போயிருக்கான், வந்துருவான். வந்துட்டேன். உப்பு போட்டனா இல்லையா? இந்த பய வருஷம் இல்லைன்னா கை விட மாட்டேங்குது, கால் விட மாட்டேங்குது.
அப்ப சாரம் குடிச்சியா? காட்டி குடிச்சோண்டா கட்டப்ப. இன்னைக்கு உனக்கு சோறு கிடையாது. நல்லா ஆடினியா? எத்தனை பேர் சன்மானம் கொடுத்தாங்க? மூணு பேர். கைகட்டுல சன்மானம் தாண்டா. ஒரு கலைஞர் தொழில் எத்தனை வருஷம் நினைச்சு நிற்பான நிர்ணயம் பண்ணும். பேராபுரணியில 30 கரகம், 6 நாள் திருவிழா. மந்திரி கையால நான் தான் முதல் பரிசு வாங்கினேன். பக்தி ஈடுபாடும் தொழில் அப்படி இருக்கணும். நாங்கெல்லாம் ஆடுறப்போ சாதாரண 30 பேர் சன்மானம் கொடுப்பாங்க. அது அப்போ 30 பேர் என்ன, 300 பேர் கூட கொடுப்பாங்க. இன்னைக்கு 3 பேராவது கொடுத்தாங்களே, அதுவும் கொடுக்கலன்னா பஸ் காசு இல்லாம நடந்தா வரணும். என்ன போட்டு கதம்பமா ஒரு குழம்பு வச்சிருக்காரு மாப்பிள. இதெல்லாம் குழம்பு மாப்பிள, இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல. பெரிய பெரிய ஹோட்டல்ல கொத்து போறதை தட்ட வேண்டிய தட்டுவோம். இன்னைக்கு ஒரு புடி புடிக்கிறேன் பாரு. என்ன மாமா? என்ன நொண்ண மாமா, என்னையா குழம்பு வச்சிருக்கிற? அப்புறம் புள்ளைய அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, உப்பு காரம் வாயில வைக்க முடியல. ரெண்டு இருந்து பேக் வரைக்கும் எரியுது. அண்டாலே எப்ப வர போற? அண்டாலே எப்ப வர போற? வந்துட்டியா? அப்படியே உட்காரு. என்னங்க பாருங்க, நடந்து போச்சுங்க சார். இல்லன்னா புள்ள பிறக்குமா? அந்த நான் எஸ்கேப்டு. புள்ளைக்கு தகப்பன் இல்லையானு தவிச்சா தண்ணி தனியா சுத்திட்டு இருக்கு, மாட்டி விட்டேன். ஐயோ, என் வாழ்க்கையே பழைய உணவா போச்சே. குழந்தை குடுமா? குழந்தை பாரு, உன்னை விட சிகப்பாரு. வாங்கிக்கிறான் வாங்கிக்கிறான். உலகத்திலேயே உன்னத்தான உரிமை வித்துவான்னு சொன்னா வாசி, நல்ல வாசி. வாழ்க இரண்டாவது புருஷன், வளர்க்க இன்னொருத்த பொண்டாட்டி. வெளியில வா. யார் நீங்க? என்ன சுத்துறீங்க? உங்களுக்கு என்னங்க வேணும்? பாட்டி, வேட்டி சட்டையில நல்லா இருக்கு. அடி யாரு இவ கிருக்கச்சியா இருக்கா? கட்டிக்க போறவே சரியா பாருடி. ஒரு ஆம்பளை வேட்டியை புடிச்சிருக்கிறீ, நீ ஒரு பொம்பளையா? ஏய், எங்க ஊர்ல சீலை கட்டினவங்க எல்லாம் பொம்பளைதான், உங்க ஊர்ல சீலை கட்டின ஆம்பளையா? ஏய், தொங்குன காது, யார பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? ஒத்தத்தவள் காத்து முத்துன்னு சொல்லி பாரு, 18 பட்டிக்கும் தெரியும். இந்த பட்டவா பத்தி கேட்டு பருவம் பாட்டு தெரியும். இலே, ஆத்தவனல்ல அடுப்பு மூட்டி, வாழை மரத்துல விறகு வெட்டி, சாரமலையில ஒல வச்சு, சரளிக்கல்லையே கஞ்சியா காத்துறவடா இந்த பட்டம்மா. சிப்பி எலும்ப கழட்டி சூப்பி வச்சு குடிச்சு கிளவி வாய். கன்னியாகுமரி வரைக்கும் கிளிதரா சாமி, இவளை சமாளிக்கிறது பழனிசாமி தான் சரி. பழனிசாமி, பழனிசாமி வா வா. யாருகிட்ட வந்து ஓட்ட காதை வச்சுட்டு இந்த சிரிப்பு சிரிப்புகிற? என்னன்னு கேளு. என்னப்பா அது, நீ வீரமான ஆம்பளை பார்த்தா கிளவி பார்த்து கொட்டாய் விட்டு நிக்கிற? கடப்பாறையை முழுங்கினவன் கக்கவா முடியும்? வாடா வாடா. இலே, தொங்குன காதுன்னு நான் சொன்னேன். ஆடமலையில நனைஞ்ச ஓட்டத்தவளு எங்கிட்ட வாலாட்டினா என்ன செய்வேன் சொல்லு? பாலுன்னு சொல்லுவேன். சிப்பி எலும்ப கழட்டி சூப்பி வச்சு குடிச்சு போடுவேன். சூப்பியா? பழிச்சாமி சூப்பு வைக்கிற கிளை வந்திருக்காடா. ஏய், நல்லா அமுக்குடா. டேய், என்னடா அது? பித்துவான் உறங்குறாங்க. தூக்கிட்டு தூக்கிட்டு இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அத்தராத்திர கொடை பிடிக்காதீங்க, அந்த உளுந்துரும். நம்ம வந்துச்சுங்க, தூக்க வரல, தொல்ல பண்றாங்க. நீங்க தூங்கணும், அவ்வளவுதானே? இருங்க வரேன்.
மாமா தூங்கணுமா, கொஞ்சம் வாசிங்க. இவர் பெரிய மைசூர் மகாராஜா, நான் வாசிச்சாத்தே அவர் தூங்குவாரா? நீங்க ஒன்னும் சும்மா வாசிக்க வேணா, இன்னங்க 2 ரூபா. இது 2 ரூபாய்க்கு நான் வாசிக்கிறேன். புடி அங்க வெயே வந்து வாசிக்கிறேன் பாரு. ஊருக்குள்ள வந்தீங்க, காட்டு பண்ணி கூட திரும்பி வச்சு வேட்டி வச்சா கொண்டு விடுவேன். அப்படி ஓடி போய் ஆஹா, இதெல்லாம் தான் வாழ்க்கை. எந்த பயமும் இல்லாம தனியா உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறானே. நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷனா? மரியாதை மரியாதை. நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷரா? ஆமா, நான் அவங்களுக்கு புருஷரு, அவங்க எனக்கு சம்சாரரு. நான் ஓசி கேட்கிறேன், நீங்க தப்பா நினைக்காதீங்கண்ணா. உங்க குடல் நன்மைக்காக தான் நான் சொல்றேன். இப்படி முழு பாடல தனியா உட்கார்ந்து அடிச்சீங்கன்னா குடல் வந்து போயிரும்னா. அதனால ஆளுக்கு பாதியா சேர் பிரிச்சுட்டோம்னா வேற குடல் ஆளுக்கு பாதியா வெந்து போட்டுமே. ஏன்னு நம்ம தப்பா கேட்டீங்களா? சொல்லிட்டே இல்லப்பா. உன்ன மாதிரி என் பொண்டாட்டி ஒரு நாள் கூட கவலைப்பட்டது இல்லப்பா. அடி, ஐயோ, இந்த நாய் குடிச்ச எச்சி கிளாஸ்ல எல்லாம் நான் குடிக்க வேண்டியது இருக்கு. இனிமே ஓசி குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் வாங்கி வச்சுக்கணும். அடி தம்பி, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா? சுதி ஏறி இருக்கே, நான் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்க. அது வேணாம் தம்பி. நான் 100 போட்டு 6 மாசம் ஆச்சு, எனக்கு ஒரு 100 தருவியா? 100 தானே இப்ப? அது வேண்டாப்பா. நம்ம இல்ல ஐயா, கோபுரம் கட்டிருக்கான் அவன் பையன் போடுறானே 100. அந்த மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுக்க முடியுமா? அது மாதிரி என்னங்கன்னா, அவன் படுத்திருக்கும் போது அதையே உருவிட்டு தர்றேன். போட்டீங்க வேலையா ராஜா? நான் கை விடுங்க. நீங்க தமிழ் வித்தாருங்கிறத காட்டிட்டீங்கன்னா, உங்களுக்கு அரை கண்ணு கம்மியா இருந்தாலே உள்ள கூடி போய் பொண்டாட்டிய பின்ன பின்ன பிரிட்டீங்கண்ணா. யோ, அடிச்சது நான் இல்லையா? அவதாயா என்ன அடிச்சிட்டா? நீ தமிழ் வித்தனா இல்ல தமிழ வித்தவனா? ஏய் ஏய் காத்து, என் புருஷன அனாவசியமா குடிக்க வச்சு கெடுக்க நீ. உள்ள போய் பாரு. மேல விடுற இவன் எதுக்கு இங்க வந்த? நீ செட்டப் பண்ண பண்ணியா? ஐயோ, செட்டப் பண்ணவனே என்ன பார்த்து செட்டப் பண்ணியான்னு கேக்குறாயா? ஏதோ நான் கறிக்கணும் ஒரு கிளாஸ் சாராயம் குடிப்பேன், அதுக்கு இவ்வளவு பெரிய படியா? ஐயோ, இத கேட்க நாதி இல்லையா? டேய் அப்பா, நேத்து ராத்திரி அவ வீட்டு போயிருந்தியா? இல்லையப்பா. பின்ன ஒரு வந்தாரு கெடுத்தாரு சொல்லிட்டு இருக்கான். ஐயோ மாப்பிள, இது ஏங்கிட்டு விட்டு கேட்கற விதத்தில் நான் கேட்கறேன். சின்ன மாப்பிள, கொஞ்சம் ரிவேட் கீறி போடு. ஏய், எந்த விதத்தில் இவன் நேற்று இரவு உன்னை கெடுத்தான் என்று சொல்கிறாய்? அதற்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? ஐயோ, விசிலு ரவுடி குடும்பம் விடாது. போதும் ஆதாரம். உங்க மகன் தப்பு பண்ணதுக்கு இதை விட ஆதாரம் வேணும்? கொனக்கண்ணா, ஓசி சாராயத்தை கொடுத்து என்கிட்ட இருந்து 100 வாங்கி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டியல்ல, இது அப்பனுக்கு மகனுக்கு தெரிஞ்சா என் கஞ்சி கட்டிடா. தெரியுதுல்ல, என் பேத்தி இங்கேயே தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. இல்ல 100 நீ தான் கொடுத்தே நான் விட்டுருவேன். வேணாம், இது 100 மேட்ரு. அப்படியே நீ அமுக்கு, நான் அவங்கள போய் அப்படியே அமுக்குறேன். அமுக்கு அமுக்கு. இதை நீ மாமா என்னவோ பண்ணு.
எப்பா வாழ்க்கையில யாருமே அன்றாயிரம் போடாதீங்கடா. சாப்பிடு. என்னது எதிரில யாருமே இல்ல? இவன் யார சாப்பிட சொல்றான்? அமராவதி சாப்பிடு. ஓ அமராவதி லவ்ஸ் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சுல. ஊட்டுங்க. என்ன சோழா ஊட்டுறீங்க? முட்டை ஊட்டுங்க. வடைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தை ஊட்டுங்க ஊட்டுங்க. குழம்பு கொஞ்சம் காட்டுங்க. சாப்பிடு. ஊட்டுங்க. அதுவும் வெறுநாட்டை கொண்டு வரானே, விட்ட வாயில் வச்சு அமைக்கிறோம். என்ன மாப்பிள சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோமா? நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? தினமும் இப்படியே சாப்பிடுங்க, அப்பதான் நமக்கும் கொஞ்சம் லவ்ஸ் லவ் இருட்டி. அண்ணே ஒரு பணியாரத்தை வாயில வைக்க விட மாட்டாங்கிறாங்களே. வாடா ஒத்தக்கண்ணா. என்ன உங்களை ஊரெல்லாம் தேட்டோண்ணே? எங்கேயுமே இல்லைங்கண்ணே. இங்க இருக்குல்ல, எதுக்கு தேடனே? உங்க ஞாபகத்தை வாங்கிட்டு போனா வந்தனே. ஏண்டா வர்றவருக்கு எல்லாம் வாங்கி கொடுக்க நான் என்ன குறை வரலாம்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுண்ணே. நீங்க பெரிய வித்வானண்ணே. நீ பெரிய மேதண்ணே. ஓ சுத்துப்பட்டி கிராமத்துல உங்களுக்கு ஈடுன்னு யாருமே இல்லண்ணே. அடடா ச்சே. சரி இந்தா இந்த பணியார் தின்னுப்போ. பணியார் தின்னவொன்னு செரிச்சு போகண்ணே. அப்படியா? அப்போ உடம்பு மூடுறதுக்கு சட்டை இல்லாம இருக்கிற என் கூட வா, ஒரு சட்டை வாங்கி தரேன். சட்டை விட கொஞ்ச நாள் செஞ்சு போகண்ணே. காலுக்கு செருப்பு இல்லாம இருக்கிற இந்த செருப்பு போட்டுக்க. செருப்பு கூட அறுந்து போகண்ணே. அப்ப என்னன்னா கேக்குற? ஊர்ல எல்லாரும் என்ன ஒத்த கண்ணா ஒத்தானு சொல்றானு. இந்த ஒத்த கண்ணால ஊர்ல இருக்கிற பொண்ணெல்லாம் ரசிக்க முடியலண்ணே. இது அதை விட கூடுமடா. உங்ககிட்ட ரெண்டு கண்ணு இருக்கலண்ணே. இருக்க. அதுல ஒரு கண்ணு நோட்டி எனக்கு கொடுங்கண்ணே. எது இந்த ரெண்டு கண்ணுல ஒன்ன நோண்டி கொடுத்தா அந்த நுள்ளையில வச்சு அமுக்கிக்குவேன். அந்த துணியை வச்சு என்கிட்ட கொடுத்துவேன். அதை கட்டிட்டு அறையணும். ஆஹா என்ன புத்தாத்தனமா போறதுக்கீங்கடா. வாடா வாடா பாரு, திரும்ப என்ன நல்லா பாரு, கண்ணை காட்டு. ஐயோ திரும்ப கண்ணு போச்சு. ஐயோ போச்சா? இப்ப கரெக்டா இருக்கும். போ இனிமே செத்த கண்ணான்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு யாருக்காவது கண்ணு வேணுமா? யாருக்குமே வேண்டாமா?